அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச விண்வெளி மின்சாரம், வெங்கடேச நீர் உட்சுழற்சி இயந்திரம், அதன் மூலமாக மின்சாரத்தை எப்படி தயாரிக்கிறது, பூமியில் எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறது, விண்வெளியில் எப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறது, இதெல்லாம் நான் பேசிட்டு வரேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய ஒரு சோதனை, அறை வெப்பநிலையில் வந்து அறை வெப்பநிலை 30 இருக்கலாம், 32 இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு மாறிட்டு போகிற 24 25 இப்படி சைபர் வரைக்கும் போகலாம். ஆனால் அறை வெப்பநிலையில் 1500 மில்லி வோல்ட்டுக்கு கீழே கொடுத்து மின்சாரத்தை கொடுத்து வோல்ட்டை கொடுத்து அதாவது 1.5 வோல்ட்டுக்கு கீழே மின்சாரத்தை கொடுத்து தண்ணீரை இரண்டாக பிரிக்க முடியாதுன்னு ஒரு முட்டாள் சொல்லி வச்சுருக்கான், சரிங்களா? அறை வெப்பநிலையில் 1440 மில்லி வோல்ட்டு கீழே கொடுத்து தண்ணீரை இரண்டாக பிரிக்க முடியாது, கெனாட் பி வாட்டர் டிசோசியேட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், நான் வெங்கடேச புத்தகத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ அறை வெப்பநிலை வந்து 30 சி, அறை வெப்பநிலை 30 சி, அப்படியே இரண்டு வெப்பநிலையை பாருங்கள், இரண்டு செப்பன் வந்து 33. இங்கே பார்த்தீங்கன்னா அறை வெப்பநிலை பார்த்துட்டீங்க இல்லையா, பாத்திரத்தோட வெப்பநிலையை பார்த்துக்கலாம், 31 பாத்திரத்தோட வெப்பநிலை 31. நீர்த்த கந்தக அமிலம் 1:6 கந்தக அமிலம், 6 தண்ணி 1 நீர், 31 சரிங்களா? அப்போ இங்கே மில்லி ஓட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இங்கே 600 மில்லி ஓட்டு கொடுத்தாச்சு, சரிங்களா? இது 1500 மில்லி வோல்ட்டு பேட்டரி, இது 100 கே பொட்டன்ஷியல் மீட்டர், இங்கே 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு, சிலிக்கான் செமிகண்டக்டர் டயோடு, இது இஎம்எஃப் கட்டுப்படுத்திருக்கு. மின்சாரத்தை குறைத்த கொடுத்தோம்னா இஎம்எஃப் வந்து உள்ளே திரும்பி வந்துச்சுன்னா பேட்டரிக்குள்ளே போந்துடும், பேட்டரி செலவாகாது. இப்போ பேட்டரி வந்து 600 மில்லி வோல்ட் செலவாகிட்டு இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் பிரியுது. இங்கே அறை வெப்பநிலையில் 31 சி அறை வெப்பநிலையில் வந்து என்ன நடக்குதுங்க, ஹைட்ரஜன் குப்பு குப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஹைட்ரஜன் பிரியாதுன்னு யாரோ எழுதி வச்சுருக்கிறாங்க, ஹைட்ரஜன் பிரிஞ்சிட்டு இருக்குது, சரிங்களா? 600 மில்லி வோல்ட்டு பாத்திரத்தினுடைய கொதிநிலை அப்படியே பார்க்குறோம், 31 தான் பாத்திரத்தோட கொதிநிலை, அப்படியே தண்ணீருடைய கொதிநிலை பார்க்குறோம், 31 அதுவும் 31 தான். அப்போ அறை வெப்பநிலையும் 31 தான். இந்த போரோ சிலிக்கேட் இது வந்து 550 டிகிரி தாங்குவோம், போரோ சிலிக்கேட் உள்ளே 60 ml தண்ணி இருக்குது, 60 கிராம் தண்ணி இருக்குது, அவ்வளோதான் விஷயமே. நன்றி, வணக்கம்.